தகவல் மையம் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதுவும் நம்ம டென்ட் கொட்டால ஒரு சூப்பரான கான்செப்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே போய் பண்ணுறேங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்காக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னென்னா, நம்ம 90’ஸ் கிட்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி பார்த்த அந்த டைமில், ஒரு 2000-2005 அந்த டைமில் நிறைய டிவி நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும்ல, அப்படி நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்த்த நிகழ்ச்சிகளை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி நான் ஃபஸ்ட்டு விஷயமாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இன்றைய வரைக்குமே கூட நம்ம நிறைய பேர் ஒரு சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் 90’ஸ் கிட்ஸ். நிறைய பேர் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம், டாப் 10 மூவிஸ். அதாவது இப்போ யூடியூப்பில் நிறைய பட ரிவ்யூஸ் அப்படி நிறைய வந்திருக்கலாம், ஆனால் 90’ஸ் கிட்ஸ் நிறைய பேர் மறக்க முடியாத டாப் 10 மூவிஸில் வந்து அவங்க அந்த 10 படத்தை வந்து வரிசைப்படுத்தி சொல்லுவாங்க. 10வது நம்பர்லேருந்து 1 நம்பர் இருக்கும், எந்த படம் ஃபஸ்ட்டில் இருக்குது, எந்த படம் ஃபஸ்ட்டில் இருக்குது, எங்கள் தலைவர் படம் ஃபஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி விரும்பி பார்க்கக்கூடிய அந்த டைம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் வாரத்தில் ஒரு நாள் போடுறாங்க அப்படின்றப்ப எல்லாருமே விரும்பி பார்ப்போம். முக்கியமான விஷயம், அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு லைனில் வந்து அந்த ஆங்கரை வந்து பயங்கரமாக இன்டர்லாக் கொடுப்பாரா, அதான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த நிகழ்ச்சியை இப்போ கூட வந்து நிறைய யூடியூப்லாம் இருக்குது, முடிஞ்சால் போய் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, அடுத்ததாங்க கண்டிப்பாக வந்து இந்த ஷோ நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி பார்த்துருப்போம், பெப்சி உங்கள் சாய்ஸ். இந்த ஷோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் பெப்சி உமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கர் வந்து வேற லெவலில் ஹிட் ஆகிறாங்க, எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம கேட்கக்கூடிய பாடல்கள்லாம் வந்து அவங்க போடுவாங்க, அவங்க பேசக்கூடிய குரலும் வந்து வேற லெவலில் வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேரோட ஒரு டைமில் க்ரஷ் அவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த நிகழ்ச்சியை இப்போ போய் முடிஞ்சா பாருங்க. அடுத்ததான் நான் சொல்ல போகிறது, அதாவது ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஒரு கேம் ஷோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய பேர் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து எஸ்எம்எஸ்லாம் அனுப்பிட்டு, இருப்பா இருப்பா டிவியில் வருதான்னு பார்க்கலாம், நம்ம பேர் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி திங்கக்கிழமை வந்தோடனே நம்ம பேர் ப்ரைஸ் விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. இப்போ நான் சொல்ல போகிறது, டீலா நோ டீலா அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கர் கேட்பார். அவர் கேட்கக்கூடிய கொஷின்களுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டு போட்டியில் வந்து எவ்வளோ காசு இருக்கோ அதை அவங்க எடுத்துப்பாங்க ஜாலியாக. அந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது இந்த போட்டியில் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சி இருக்கும். கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அந்த எஸ்எம்எஸ்லாம் கூட ட்ரை பண்ணி சில பேர் தோற்று இருப்பீங்க, சில பேர் ஜெயிச்சு இருப்பீங்க. ஜெயிச்சவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அந்த நிகழ்ச்சியும் இப்போ போய் முடிஞ்சா பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நான் அடுத்ததாக சொல்ல போகிறது, அதாவது இவ்வளோ நேரம் படம் ரிவ்யூஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம், பாடல் ஒரு பக்கம் கேம் ஷோன்னு, இருந்தாலுமே காமெடி பண்ண ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் வேணுமே, கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நிகழ்ச்சிகள்லாம் அந்த டைமில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்துச்சு. அதுவும் நல்ல நல்ல காமெடிகள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஷோ தாங்க லொல்லு சபா. லொல்லு சபாவில் நிறைய படத்தோட ஸ்பூஃப் வந்து பண்ணுவாங்க, அந்த எல்லா காமெடியுமே இப்போ நினச்சா கூட நிறைய பேருக்கு சிரிப்பு வரும். அதுவும் இப்போ பார்த்தா கூட சிரிக்கக்கூடிய அளவுக்கு அது எல்லாமே வேறு லெவல் ஒரு காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்னொரு நிகழ்ச்சி இருக்குங்க, அசத்த போவது யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் நிறைய ஸ்டாண்டப் காமெடியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து அதில் பண்ணுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ரோபசங்கராக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மதுரை முத்து அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய காமெடியன்ஸ் வந்து அந்த நிகழ்ச்சியிலேருந்து வந்திருக்காங்க. அந்த ஷோ பார்க்கும்போது ஓஜா ரே ஓஜா ஏ ஹே ஓஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்லாம் வரும், அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அந்த நிகழ்ச்சி இப்போ போய் முடிஞ்சால் பாருங்கள். சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி டான்ஸ் நிகழ்ச்சியெலாம் அந்த டைமில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் வேறு லெவலில் ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து 10 சீசனு அந்த டைம் இருக்கும், அந்த டைம்லேயே வந்து 10 சீசன் இருக்கும் போச்சு. மானாட மயிலாட அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி தாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம கலா மாஸ்டர் இருப்பாங்க, நமிதா அவர்கள் வந்தாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களாம் இப்போ வந்து நிறைய பேர் செலிப்ரிட்டியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த நிகழ்ச்சி ஒரு பக்கம், அந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வேறு பண்ணுவாங்க, ஒவ்வொரு ரவுண்ட்ஸ் இருக்கும், அதாவது நிறைய செட்டிலாக வந்து பயங்கரமாக போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ட்ரெண்டிங்காக பார்க்கக்கூடிய நம்ம சாண்டி மாஸ்டர் அவர் கூட வந்து அந்த நிகழ்ச்சி மூலமாக தான் வந்து அறிமுகமானார், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு டான்ஸ் நிகழ்ச்சி இருந்துச்சுங்க, பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் சேனலில் வந்து இருந்துச்சு. அதில் நம்ம சிவகார்த்திகன் அவர்கள் வந்து ஆங்கராக இருந்திருக்காரு, டான்ஸராக இருந்திருக்காரு, இப்படி நிறைய பரிமாணங்களில் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவர் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோ நிறைய பேர் டான்ஸ் அப்படின்றத தாண்டி நம்ம சிவகார்த்திகன் அவர்களுடைய ஆங்கருக்காகவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி நீங்கள் யாராவது என்ன விஷயங்கள்லாம் விரும்பி பார்த்தீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அடுத்ததை நான் சொல்ல போகிறது, நீங்கள் கேட்டல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி. அந்த நீங்கள் கேட்ட பாடலில், அதாவது நம்ம கேட்கக்கூடிய பாடல்களை வந்து போடுவாங்க, அது வந்து இப்போது
நிறைய இடங்களில் வந்து இந்த பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து அந்த டைம்லே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பப்ளிக் கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடிலாம் கூட காட்டுவாங்க. அதெல்லாம் கூட வேற லெவல் ஃபன்னாக இருக்கும், ஒரு பக்கம் ஜாலியாகவும் இருக்கும், அடுத்து இவங்க என்ன பாட்டு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக. இந்த நிகழ்ச்சிகளும் இப்போ நீங்கள் போய் முடிஞ்சால் பாருங்கள். இப்போ நான் கடைசியாக சொல்ல போகிறது, அதாவது இப்போ வந்து டிபேட்டில் நிறைய சேனலில் வந்து டிபேட் நடக்கலாம், ஆனால் அப்போ வந்து மக்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு டிபேட் நிகழ்ச்சி, பட்டிமன்ற நிகழ்ச்சி அப்படின்னா அரட்டை அரங்கம். இதில் வந்து நம்ம விசு அவர்கள் தான் வந்து எப்போவுமே ஒரு நடுவராக இருப்பார். அவர் வந்து இந்த பக்கம் தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் கேட்பார், இந்த பக்கம் தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் கேட்பார், கடைசியில் அவர் ஒரு ஜட்மெண்ட் சொல்லுவார். இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கூட நம்ம நீயனானா கோபிநாத் அவர்கள் கூட வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சி அப்போ வந்து நம்ம விசு அவர்கள் பண்ணும் போது நிறைய பேர் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்த்தாங்க, அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம 90’ஸ் கிட்ஸாக இருக்கட்டும் நிறைய மறக்க முடியாத நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. இதில் ஏதாவது மிஸ் ஆகியிருந்தாலோ இல்லைனா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் பிடிச்சிருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது நிகழ்ச்சிகளை விரும்பி பார்த்தவங்களா இருந்தாலோ அது என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோட டாடாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த TentKotta நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம TentKotta ஷோ வந்து ஆல்ரெடி ரெண்டு எபிசோடு விட்டுருக்காங்க. நம்ம தளபதியை பற்றி ஒரு எபிசோடும், இன்னொன்று 90’ஸ் கிட்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்ச கார்ட்டூன் சீரீஸை பற்றி ஒரு வீடியோலாம் விட்டுருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகேவா? பை பை.